தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ, உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க. பாவம் அந்த மாப்பிள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க முடக்கா பேசுன, வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, ராத்திரியும் பவுனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணி ஆரம்பனா சொல்ல பிரியா. பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்கிறதுனாலதான் கெட்ட கெட்டகனமா வருது. ஐயோ ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு? படக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டையை பத்தி அவ்வளவு பிரச்சனை. பெண்டிரிக்க போறியா இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கறது தண்டச்சோறு. அப்பா, எலுமிச்ச பழம் கருகமணி எதுப்ப வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. ஐ, அது கூட நல்லா பேசுங்க. அட சும்மா இருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. வாரும பிள்ளை கிட்ட சொல்லு, மூஞ்சிய பாரு. அல்லா பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. நீங்களும் வரும மகளும் எடுத்துக்கங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்திய, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராதா? என்னக்கா இந்த பணியாரம்? பணியாரமா? இவ்வளவு எனக்கா?
உனக்கு அம்மா கொடுப்பாங்க இத போய் அங்க குடு அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி அம்மா நீ காலழகி ஆத்தா நீ காதழகி அம்மா நீ காலழகி ஆத்தா நீ காதழகி அழகி நீ பேரழகி அழகான கண்ணழகி வம்சாவழிய தனையும் வழிய மறந்ததில்லை வழக்குகளும் பொறுப்புகளும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி இந்த பாட்டுக்கார பாட்டு பாட பால் கொடு நீ தாயி அழகி நீ பேரழகி அழகன கண்ணழகி அழகி நீ பேரழகி அழகன கண்ணழகி என்னடா சித்தா என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற பண்ணபுரத்துக்கார மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது நமக்கு தான் எந்த ரசனை இல்லையே ஏய் பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா மனுஷன் ஏமாற மாட்டான் அப்படி சொல்லாதீங்க மாடு சாமி மாதிரி இந்த மாடு சாமியோ மாடு என்னைக்குமே சாமி தான் நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு ஆனா பசுவுக்கு நாலு மாறு ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேளுறா கிறுக்க இந்த நக்கலா பேசுறானே வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க நான் சொல்றேன் சொல்லுப்பா ஏன் தெரியுமா அது பெத்த கண்ணுக்குடி குடுக்கறது ரெண்டு மாறு நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு குடுக்கறது ரெண்டு மாறு அதனாலதான் அதை காமதனு சொல்றாங்க நீ அனாத போயடா எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன் மாட்டு பால குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறியே உங்க ஆத்தா பால குடிச்சிருந்தீங்க இத பாருங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க என்னண்ணா மாட்டு குடியா பேசிட்டு இருக்க ஓய் என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்கள் கொஞ்சம் என்ன நம்மளே கறந்து வாங்கி போறது நான் வரப்பா ஏய் என்னடா அது அது குடிச்சிச்சு அது குடிச்சிச்சு அது குடிச்சிச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற ஆனா அத பார்க்க முடியலையே பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கறாரு சரி சும்மா நாய் நாய் பேசிக்கிட்டு இருக்காம சூடாறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு எனக்கு என்ன இந்த யசவராஜ் காப்பி ஓடு அட நீ வேற பால இன்னும் வரல ஆமா பால் வந்தா மட்டும் கிளிகள்னு போட்டுறலாக்கா காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கே ஒரு வரட்டி போடு தம்பி தம்பி ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு என்ன தயக்கற காலங்காட்டுல கடமாரி வருதுங்களா காலங்காத்தாலியா ஆமா பொழுது முடிஞ்சு போச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ஆமா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க இருக்காங்க மாடு கண்ணெல்லாம் சுகமா உங்கள மாதிரி நல்லா இருக்கு அது சரி நீ யாரு இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது நான் தான் பழனி ஆண்டி சிறுவம் வடக்கு விநாயகம் ஆமா மாமா நீ தான் வடக்கு விநாயகம் உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க வேற இந்த அமைப்புல எவன் தப்பான் இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான் அதை விடுங்க உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாமன் ஜோசியர் இல்லங்க பண்ணையாருங்க பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல ஆமா வேற எங்கேயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா ரெண்டு இடத்துல வேலை பார்த்திருக்கேன் முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன் முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க அதாங்க முறை இதுதான் பெல்ட் இதுதான் சுச்சி இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு நான் சுவிட்ச போட்டங்க அன்னைக்கே என் வேலை போச்சுங்க என்னங்க இது சுவிட்ச போட்டா பல்பு போகும் வேலையா போகும் நான் சுவிட்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு போன ஒரு வரவே இல்லைங்க எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க உங்களுக்கு தும்மா துண்டு தைய கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி குத்தும் உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன் சரி பெரிய எடுத்து புள்ள வாய திறந்து வேலை கேட்டுட்ட உன்னை நான் சேர்த்துக்கிறேன் பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் வந்துருச்சு பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு எல்லாம் ரெடியா இருக்கு உடனே டீய போட்டுற வேண்டியதுதான் வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அக்கதிக்கு
பால் வாங்கிட்டு வர நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்கன்னு நான் நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயலுக்கு தானே செய்யுங்களா வேலையே? முதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல வளைக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்ல வளைக்கிறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் தண்டை சொல், போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன், ஊர்ல எவன தண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ, எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடாயுது, தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடாயுது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா, நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிறேன், பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டுனா அழுகுற? இல்லைங்க ஐயா, என்னை பெற்ற ஆத்தா ஆத்தா உசுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன தச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்ட. கடவுள் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழிக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டைய போடுறா, எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு, வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, சரிதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத, மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி, இதரா எதுக்கா குட்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது. நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை, இப்ப எது கூப்பிட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனே இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம், எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுவ போட்டு சாமி கும்புற நாள், அதுக்காகத்தான் கறியை வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? சீடே சுடு, இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? ஹரே, முருக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சிருந்தீ? கருகிற வாசம் அடிக்குது, வாடிய மவள, அது கிடக்கு. நீ ஏன் நாயத்த சொல்லு. இங்க பார், இது ஏன் புண்ணு? பிதாஜி, சுப்ரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு புண்ணு போகுது, சேட்டு புண்ணு போகுதுன்னு. ஹரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே.
ஏண்டாயி இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பார்மா, இன்னைக்கு நம்ம வீட்ல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீயே சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையல். சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்யக்கடையில துணியை குடுத்திருக்கேன், போய் அளவு குடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி, அரே வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதா, இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கறியில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தாரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவு கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே. அப்பா, பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு, அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன், எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகளா வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்ப கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும், இப்படி உட்காருமா? நீங்க நினைச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருக்க. ரெண்டுமே பெரிய எப்ப வருவ? நாளைக்கு வர. அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீப்பாங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லற என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறானே. இவளை ஒண்ணுன்னா என்னணும், நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். அம்மா, இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும், போய் பல்ல நல்லா அழுத்தி தேய். என்னமா நீ தண்ணி அடிச்சுக்கிட்டீங்களே, இந்த கழுதை எங்க போறாவா? அவளை
குழந்தைய தண்ணி இறக்கி சொல்லிட்டு நீ துணி துவச்சிட்டு இருக்கியா? அறிவட்ட முண்டா, அறிவட்ட முண்டா, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்று வயசு பொண்ணு கருக்கல்ல கோலம் போட விடாம பொழுது வந்ததுக்கு அப்புறம் போட சொல்றேன். கண்ட பையன் கண்டுபட்டா என் பொண்ணு என்ன ஆகுது? எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலாம்னு பாக்குற, இப்ப அது நடக்குமா? ஆமா, இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தா நீ என்ன கருத்து போவாளுங்க? என்னமா உங்க அம்மா வளர்கிட்ட போறது கேக்குறமா சொல்லிட்டு போடு. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கு. எதுக்கெடுத்தாலும் தாறுமாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசா உங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே. 6.5 மாட்டை ஆடித்தேன் கறக்கணும், 6.5 மாட்டை பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டீங்களே. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே பாட்டுக்கார, அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். என்னடா பண்ண போற? பால் கறக்கப்பா. வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண் எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ கவனிடா, உப்பு எல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு, வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்லே, முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு? நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏய், இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்தாங்க உரிச்ச வெங்காயம், கீழே போடு. இவனடா மூச்சரைக்கு வந்து நிக்கிறான். பண்ணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டிக்க என்ன பண்ணுது? உடனே ஐயா கூப்பிட்டு வர சொன்னாரு. ஏண்டா, நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிட கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன், பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு. ஏயா, அவன் நிக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டி இருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ, வெங்காயம் உரிக்கலையா? ஆமா, உரிச்சது போத, நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன, ஒரு 10 நாள் இருக்கும். இருக்காதுங்களே, 8 நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டிய பாக்கும்போது தெரியுத. அம்மா, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? அடி சக்கண்டனா, என் பொண்ணு மாதிரி மூக்கு முடியுமா இருக்கிறதுனால பேர் வச்சா செண்பகம். ஓஹோ, செண்பகமா? செண்பகம், ஓடி 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 ஓடி. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும். ஏய், பால் கறகிறதுக்கு ஏற்பாடு பண்றேன், பாட்டு பாட ஆரம்பிச்ச. படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்துக்கு நடத்து. நட்டு வச்சு நான் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம், கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும், தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கு தந்த செண்பகமும். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் சம்மதமே செண்பகமே.
சண்டு வைக்கிற போட்டாங்க கழிஞ்சிரும் இவகிட்ட சொல்லு கேட்டுக்கடி சரிப்பா வரங்க டேய் தவுடு கேட்டுக்கடா இத வாங்கங்க வேணாங்க சட்ட போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும் நம்ம சட்ட போட்டுக்கிட்டு தான் வரணும் அதெல்லாம் எனக்கு வேணாங்க அனிக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்தேன் அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல அம்மா செம்பகா இத வந்துட்டம்மா கவலைப்படாத ஆமா புத்தானக்கானா நீ வச்சிருக்கியா வச்சிருக்கேன் ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க குடுத்துருந்தேன் அது திருடிட்டு வந்தேடா திருட்டு போயில ஏய் மரியாதலாம பேசாத உன் சட்டனை சொல்லு கள்ளித்தரம் வாங்கிக்க எங்க பாரம்பரியமே வேறடா பார்த்தாலே தெரியுது விஷயத்தை சொல்லு
உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ₹2 இருக்குமே, அதை எடு. என்ன ₹1 ₹100 நானும் தவிடும் கடலை மிட்டாய் தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க, இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா, முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா, அதை உட்காந்துருக்கே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. அவன் கிடக்குறான் சின்னப்பை, அவன்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. அண்ணே உண்மையே சொல்லு, இந்த சட்டை யார் கொடுத்தா? அது கொடுத்துச்சு. அத நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பாக்கலாம். எப்படி? அவங்க அப்பா கருது இருக்க களத்து மேடிக்கு போயிருப்பாரு, அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கும். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கறியா? ஏய் எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு ஒன்று சோத்த வச்சு முனிக்கு முனிக்கு தின்னுட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிடுமா. என்னடா காணும்? வேற எதையோ பார்க்க போயிட்டானு. எங்கடா போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டு கூட்டி போனான். கூட்டிட்டா கூட்டி போனேன். எங்க போனீங்கிறது ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க, விளாசி. யோ உன்னால முடியல, ஏன் பேசிக்கிட்டு? என்னால முடியல, ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன ஏன்? எங்கடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன். எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கரும்பு தொட்டு நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பாத்தது இல்லையா, அதான் மயில பாக்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாயி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயில்களுக்கு. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்கு கட்டிட்டேன். குசும்ப நீ வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிற. உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரே இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ ஐயோ ஐயோ, கால் சுளிக்கிருச்சு வேணா.
என்ன தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படிண்ணே கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் உன்ன என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன், நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான் மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா, பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு? அது யாருது? போய் பாக்குறேன். நானும் கொஞ்சம் உங்க அப்பா பார்த்தா தாயின் கூட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தானதான் கூப்பிடுவ. அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதே ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருக்கிட்டு. ஆசை வந்தா மாமான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன், அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். மறுபடியும் thank you.
முதலாளி வந்திருக்கண்டா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவி அது, இந்த கம்பியை போட்டு வந்துடும். நாயகா வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா, அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருப்பு போயிட்டான். பாவி தலியா தலியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல எந்திரா எந்திரி. இல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடையை காணா வித்து பிடிக்கலா? கடையை காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ணா? ஐயோ, என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்க போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சினாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கோ என் மனசு வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு தொட்டு நாம் பறிக்க துடிக்கிடந்த சிம்பகமோ.
அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எக்கத்த பாத்தினா பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தடாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவ திருடிட்டீங்க ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டு இருக்கற ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை தங்குதர வேலை தங்குதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு ஊதறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாம்டா பட்டன நமக்கு தானா போவோம் கரண்டல தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா ஐயா ஆரோக்கியமா இருக்கறனா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடி தான்மா நான் வரம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அட போயா போன திருவிழாக்கு அஞ்சாவது முட்டாய் விட்டாங்க இப்ப இருபத்தஞ்சாவது கேக்குறாங்க நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும் போது முக்கா குடுத்துட்டு மூணு சவு முட்டாய் கொடுத்தாங்களா அங்கே போய் நீ வாங்கிக்க ஏது
உங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்களா? இங்க வரைக்கும் பத்தூர் காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்ப கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு ஐயா. நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்கய்யா. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்களே. வேடா மைக்க இது சாதாரண வைக்கேல் சின்ன வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமைய வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட ரெண்டு பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட ரெண்டு பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற 12 பவுன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம். நெத்தில் இருக்கிற 12 பவுன் டாலர் மட்டுமல்ல 5000 ரூபாய் ரொக்கம் இனாமா தர். எவனாவது இருக்கிறான ஆம்பளை ஆம்பளை. நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு 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 நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு. Thank you.
இது வீர விளையாட்டா? மாட்டை வீரத்தால் அடக்கணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க என்ன ஒத்துக்கிறது? ஊர் ஜனங்களா ஒத்துக்கிட்டாங்கல்ல, பணத்தை கொடுங்க, கிராமத்துல சேர்க்கணும். ரோஷம் உள்ளவரா பணத்தை கொடுங்க. சிவரு பாத்தி அவருக்கு எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு, எங்க ஒரு பாட்டுக்காரனுக்கு, இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா? என் வளப்பு வீண் போகல. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வருதா? காளி ஆத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்தா மாதிரி தங்கைய சாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு. வாயா. அக்கரையில் பாவு வச்சு, பாவு வச்சு, பாவு வச்சு, கிடைச்சு மிளகிடுச்சு, 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 பக்குவமா கலந்து வச்சு, கலந்து வச்சு, கலந்து வச்சு, அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம், எடுத்து வந்தோம், அம்மனவ எங்களையும் காக்க வேணும், காக்க வேணும். கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம், மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம், மானோட பால மீனோட சேரும், மானோட பால மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம், மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு, பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு, பட்டுன்னு சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு, கட்டுனா தட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட, வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட, கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம், அடி மதுரா மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய போட்டு புட்ட ஒண்ண மட்டும் விட்டு புட்ட
தாலி கட்ட மறந்து புட்ட நீதானே என்னுடைய ராகம் என்னென் எல்லாம் உன்னுடைய தாளம் ஏழேழு ஜென்மம் ஒன்ன பாடும் உன்னோட பாட்டுக்காரன் பாட்டும் என் மனசே நோக்கெறஞ்சுதடி சிறகடிச்சு பறந்துதடி மதுர மறிக்கொழுந்து வாசம் என் ராசாத்து உன்னுடைய நேசம் மறையாத என்னுடைய பாசம் மதுரை மறிக்கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம் மதுரை மறிக்கொழுந்து வாசம் என் ராசாவே உன்னுடைய நேசம் போற போக்கல இங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுல போறங்க என்ன போறோம் பாட்டுக்கு என் கால மயங்களாண்டா ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு பாட்டா பாடுற எழுந்துற எங்க இப்ப பாடு பாரு அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்கனானே இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன் என் காளையை சோட போகல உன் காளையை சோட போகல காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டானோ ஏன் அவசரம் மாதிரி பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து போட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் போ
மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கறோம்? 150. இந்தா கோடா குடுப்பா, இந்தா பொங்கல். ஏன்னா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. பாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குத கோழி, அது யாருது? அது என்னதுதான் சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வச்சனாரு? எங்க சங்குதர ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குதுலயா. நீ வேற என்னையில வரச்சனாரு? அதுக்கு முதல்ல காலையிலயே வரண போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வரா மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருவீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. சின்னிக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அப்ப மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேற்று தரடா வாயால சொன்ன நான் தீர்க்கு மங்கனி மகாலட்சுமி கடுக்கிற தொங்குற தாலிக்கு கனஞ்சாத்திட்டு சொல்லியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பய வாயாலையா சொன்னாமா? தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு தங்கூதிர வேலை வாங்கி கொடுத்தரே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கே வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. புகை வீட்டிட்டு இருக்கீங்க, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க அங்க? வெத்த பாக்கம் சரி பண்ணு போ.
ஆமா அந்த வெட்டி பைய விநாயகர் எங்க வேல தேடி போயிருக்கானே ஆமா ஆமா இங்க 1000 வேல இருக்கு அவர் வேல தேடி போயிட்டாரோ பாப்போ அப்பா என்னப்ப இதெல்லாம் அடடே உன் ஆத்தா உன் சொல்லையா இங்க ஒரே புகையா இருக்கு உள்ள வாமா வேற ஒண்ணு இல்லமா வடச்சூர்ல இருந்து உன்ன பொண்ணு பாத்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதுக்காக தான் இருக்கேன் அப்பா அம்மா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா அது என் கடமை இல்லையா மாப்பிள்ளை யார் தெரியுமா வடச்சூர் மந்தக்கால மகன் ஒத்த பய காலம் புற கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி மாப்பிள்ளை ரொம்ப சாது மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா என்னம்மா சொல்ற நீ ஐயே அப்பளு மகளு குசு குசு பேசுறீங்க அப்படி என்னத்த தான் பேசுறீங்களோ தெரியல ஏங்க உனக்கு என்ன வேலைங்க நான் செய்யணும் வேற யார் செய்யறது 18 வேலை கிடக்கு தள்ளுங்க அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு ஏம்மா ஏம்மா ஏ ஏ உம்மா இருக்கறே போட்டோவையும் காட்ட சொல்றேன் அதையும் பாரு இது பாரு இதையாவது வாயை திறந்து சொன்னா தனமா அந்த அப்பனுக்கு புரியும் சொல்லும்மா நான் நான் அந்த பாட்டுக்காரனை தான் இப்ப கட்டிக்குவேன் பாட்டுக்காரனியா மருதமுத்து மகனியா பாடு மேய்க்கிறானே அந்த பையலியா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க நாலு மாடு மேய்க்கிற பையல தான் வருவாங்க நான் பாத்துக்கிற இடம் இருக்கே இந்த புலி எங்கடா இருக்கு தலையை நல்லா தோட்டிட கூடாது அவன் கூட பழகி இருக்கிறியா உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா சரி ஏதாவது பேசி இருக்கிறியா என்னம்மா பழகவும் இல்லை பேசவும் இல்லை அப்புறம் என்னம்மா இல்லப்பா அவர் பாட்டுனா எனக்கு குசுறு அங்கதாண்டி இருக்கு நான் வந்து எடுத்துறேன் பாத்தியம்மா உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு பாரு உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத ஓட்ட வாய் விவரம் தெரியாம ஊர் பூரா உடனே வச்சிருவா என்ன போய் கண்ணில் சாத்தி பட்டுப்படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும் என்ன வந்துடுங்க சொல்லு
இங்கேயே ரெண்டு துண்டா வெட்டிறேன். மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல, அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டது. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு, போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம். ஏயா, தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால்காரனா? இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, நாலு நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டி அம்மையன்னு. என்னடா கண்டா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான் இவங்க. ஆத்தா வயல்ல நாத்து நடும் போது பாடுவா பாருங்க, இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன், எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்கு. என்ன புள்ள நீ, நேர மாசம் இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தை பிறந்தோம் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறு தங்க உசுரா போயிடும். ஏண்டி செவப்பு, இந்த மஞ்சம்பட்டிய சம்சார் எங்க போயிருக்கா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா. ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி பதில் சொல்றது? அப்படி சக்க நானா? அப்போ பிறக்க போறது ஆம்பளை புள்ளதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம தங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை புள்ளதானே பிறக்கும்? பிறக்கட்டும் பிறக்கட்டும், பிறக்கிறது ஆம்பளை புள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க, நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம சாசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான், மம்பட்டி கடப்பாரோட போராட வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை கடிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். ஓ ஆசைப்படியே, அவன பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்லாத மச்சா, நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல வபுத்து புள்ள இன்னும் கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன் போடு. சீக்கிரம் உள்ள மவுரு பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்திலயும் அவசரம் தான். இரு மச்சா, மோர் மிளகா தர. மறந்துட்டேன். இந்த வீராசாமி, ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் வீராசாமி, ஏடா வெட்டுற? ஏய் வெட்டாதடா. ஏய் சொன்ன கேளுடா, அப்படித்தானே வெட்டும் போடா. ஏய் வெட்டாதடா. ஏய் ஒரு முகமா தண்ணி பாய்ச்சண்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் விடையன்னு என் வயல் காயணுமா? டேய் நேத்து பூரா உன் வயல தண்ணி பாய்ஞ்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. டேய் அப்பெல்லாம் உன்னு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா பட்டம் பேச? வீரசாமி
எதுக்குடா மூச்சரைக்க ஓடியாடுற? ஐயா மஞ்சமுட்டியான வீராஜமே அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எதுக்காகடா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க? இவ தாய வெட்டி வா. ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாரே, மஞ்சம்பட்டியா கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சம்பட்டியா உனக்கு என்னடா? மஞ்சம்பட்டியா மஞ்சம்பட்டியா உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படி அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கு. அவன் எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டு வா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா இனிமே இந்த குழந்தைக்கு இங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன் கொப்புறானே, நான் இருக்கிறேன். தாய வேட்டி நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கள் அங்க வச்சுட்டியே. நீ ஏன் பாயற? இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிற. நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா போ. நடக்கிறது பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை நீ பிறந்துதான் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம் அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிதான், எவ்வளவு பார்த்துட்ட மிதி. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயத்தா இருங்கப்பா, தீர்காயத்தா இருங்க. இந்தாடி பாசம்பு, என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 1000 பேரை முதலாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படான் வாடி, நான் ரொம்ப கைராஸ்காரி. சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு.
பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாறா வேணுமா? கொளுத்த மாறா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்கே ஒரு மாடு இருக்கு, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. சொத்த மாடா? இந்த கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டா? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 கொடுப்பேன். யோ, அவர் தான் குடுக்கறீங்கிற வாய்க்குவியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2000 கொடுத்துட்டு ரசீதுல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு! செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கணைய குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படிடா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதுந்துரும். டேய், சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. என்ன சம்பகானா? டேய் நில்ரா, நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற, சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற, கை துடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற துண்டுல தொடச்சிட்டு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? கேக்குறல்ல, வாய திறந்து சொல்லுடா, உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்க ஒன்னா வருது. சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம், அவங்க அப்பா அத்தா ஊர் உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சு தான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ, என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு, செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான், இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க. கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்த அவரை எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாயில்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னன்னு பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்திருக்கிறான், அதை அவங்க அப்பன்கிட்ட சொல்லியிருக்கிறான், அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா காலில் கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் பிடிச்சுவா தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான். அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா, அவன் குடிகாரம் இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவன் இல்ல, பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல, அவன் குழந்தம்மா. தாலி கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு தாலி கட்டின உண்டை தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி, வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம், இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும்.
உனக்கு அம்மா தான் இல்ல, அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன். வாசக்கு என்னங்க, வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு போயிருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த பத்து நாள்ல ஆறு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும், இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாங்க. மாட்டு அமைக்காதீங்க, செத்து பாப்போது. மகாவிஷ்ணு தெரியிற விஷயம் எனக்கே தெரியாது, இத கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடே, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? தலைவரே என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே, என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவன், உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கிருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கெழிவு மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதான்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தர, பேர் சொல்லாத கீரை, அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. குடுத்தா ஜெஞ்சனுக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐயா வெக்கத்தை பாரு, அப்புறம் குவா குவாதா. பாருங்க நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி?
என்ன அறிவுமணி என்னடா இந்த சத்தம் கேக்கு பாறையில அப்படிதான் கேப்போம் இது வேற சத்தமா இருக்கு மம்படி எப்படி அறிவுமணி என்னடா பானை ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க அட முட்டா போயலே அது புதையலா 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 விநாயகம் போதையில ஒளிக்கு வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கலியாதா தூக்கு தொட்டுத்தாடி
ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தாரேன் கணக்கு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தாரேன் கணக்கு ஜிஞ்சனக்கு ஜனக்கு அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்ட அப்புறம் என்ன கல்யாணம் தானே அதான் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதை விடு என் சொந்த கதை என் சோக கதை உன் கதை எப்படி வீட்டுக்கு விட மாட்டு கொட்டேன்னா வாங்கண்ணே ஆமா எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் இந்தாங்க கொட்டாமா உங்களுக்கு இல்ல அவருக்கு என்னது மோர் விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றா அவருக்கு வேற மோர் கொண்டுறனே எது உரமாறா இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல கோச்சு கதைன்னு அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு வயித்து உளைச்சலா இருக்கு வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஐயோ தங்கச்சி நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு ஐயோ என்னது மெதுவா குடிப்பா நெஞ்சியா இருக்க ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ளன்னு உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்து என்ன மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க பிபி நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார் எனக்கு பாராட்டு வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும் நம்ம பேபி தெரியல இல்லையே பாராட்டு அப்புறம் புண்ணு ஆவ் 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 Shambhavi, Shambhavi.
அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மலை விடு. ஆ மாலே போடுங்க மாப்பிள. நாங்க ரெண்டு பேரும் புடிச்ச மட்டும் அடிதானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்டு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி, இந்த பாரு என் மக உன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரெண்டு ரவுண்டு குறைஞ்சிட்டயா. உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு அப்படியே இருக்கலாம் தான் பாக்குறேன். போய் வா, போய். சரியாவது சாப்பிடல, என் சமையல் பிடிக்கலையா? புருஷன் வச்ச மிச்சான் பொண்டாட்டிக்குதான். வெத்தல பாக்கு. நாளைக்கு நம்ம வயல கருதறுப்பு, நான் போய் ஐயங்குட்டல ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். பொண்ணுக்கு தாய் மாமன் நானு, என் மகனுக்கு மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலம் ரெண்டு வீடும் சேரும். எங்க அப்ப உயிர் எழுதி வச்சு செத்து போயிட்டான். நீ என்னடா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டேன்? உன் பொண்ண நான் கட்டல, என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்த விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல. வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம் நினைச்சு. ஏன் மறைச்சு சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம்? பாத்தீங்களா, இந்த மாதிரி தரங்கட்ட பையனுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனுக்கு கட்டி வச்சேன்.
ஐம்பது ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க. என் மக கண் கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல நாலு பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யா, இந்த கிழங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசுங்க. ஒரு எட்டு எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் தான் மாமா, எவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதுதான் கேதி. Thank you.
உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பையில வர உயிர் போனால் அது எனக்கு லாபம் தாண்டி.